ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினரின் வாழ்வுரிமை அப்படிங்கிற விஷயம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது, இன்றைக்கி குடியுரிமை திருத்த சட்ட மசோதா அப்படிங்கிற விஷயம் வந்ததுனால பெரிய போர்க்களமே நடந்துகிட்ருக்கு இந்தியா முழுக்க. அதாவது, இந்த போராட்டத்தை யார் வழிநடத்து செய்கிறாங்களா? மாணவர்கள் தான். ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த சிறுபான்மையினரின் வாழ்வுரிமை என்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது, இந்த சிறுபான்மையினர் அப்படிங்கிற விஷயம் யாருன்னு பார்த்தா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், புத்த மதத்தினர், சமண மதத்தினர், சீக்கிய மதத்தினர், பாசி மதத்தினர் சிறுபான்மையானாக கருதப்படுகிறார். நம் நாட்டை விட்டு அண்டை நாடான இலங்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டாலும் சரி, பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கே யார் சிறுபான்மையினராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையினர் மீது ஆதிக்கமோ அடக்குமுறையோ செலுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக அவர்களை அரவணைத்து கல்வி, வேலைவாய்ப்பு, பதிவுகள் போன்றவற்றில் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, 1992 ஐநா சபை டிசம்பர் 18 சிறுபான்மையினர் உரிமை தினம் என்று அறிவித்தது. ஆனால் 1978 மொராஜி தேசாய் பிரதமராக இருக்கும் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, நாட்டில் சிறுபான்மையருக்கான கமிஷன் உருவாக்கியிருந்தார். நம்ம நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பற்பல சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்களின் இணைப்பே நவீன இந்தியாவை கட்டி எழுப்பியது அப்படின்னு சொல்லலாம். இந்தியா எப்போதுமே பார்த்தீங்கன்னா, பல மத, பல இன, பல கலாச்சார கலவைகளின் கூட்டாகவே இருந்துள்ளது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான தெய்வங்கள், நூற்றுக்கணக்கான மத வழிபாடுகள் பாரதத்தில் இருந்தன அப்படிங்கிற ஒரு சிறப்பும் உண்டு. ஒவ்வொரு மதத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு இருந்தது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு சிறப்புன்னு பார்த்தா, சனாதன தர்மம் யாகங்கள் செய்து 4 வேதங்கள் நமக்கு தந்தது. அதே மாதிரி சமண மதம் பார்த்தீங்கன்னா, கொல்லாமை அப்படிங்கிற ஒரு அறத்தை போதிக்கிறது. புத்த மதம் எடுத்துக்கிட்டனா, அன்பை போதித்து ஆசை கைவிடு அப்படிங்கிற விஷயம் சொல்லுது. இஸ்லாமிய மதத்தை பார்த்தீங்கன்னா, சனாதன மதத்தில் நிலவிய தீண்டாமை கொடுமைகளை, சாதிய பாகுபாடுகள், நிலப்பிரபுத்துவத்தை கொடுமைகள் ஆகியவற்றை எல்லாத்தையும் நம்ம கைவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறநூல்களாக திகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மதத்தை பார்த்தோம்னா, நமக்கு கல்வி, அறிவியல், நாகரிகம் ஆகியவை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நமக்கு சொல்லித்தருது. அதே போல் பொது வாழ்வில் நேர்மை, வாய்மை, ஒற்றுமை, தாராள பண்பு ஆகியவற்றை வலியுறுத்தது தான் இந்த பார்சி மதம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கடைசியாக சுமார் 500 முன்பு தோன்றிய சீக்கியம் பார்த்தீங்கன்னா, சீக்கிய மதம் இந்து, இஸ்லாம் ஆகியவற்றிலிருந்து ஒரு தலைச்சிறந்த உள்வாங்கி, தலைச்சிறந்த ஒரு வார்த்தைகள்லாம் உள்வாங்கி ஒரு குருநானாக்கால் உருவாக்கப்பட்டு தான் இந்த சீக்கிய மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்றுபடுத்தியது இந்து மதமே அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியாவில் அதிக மக்களால் பின்பற்றப்படுகின்ற இந்து மதமே கூட பல வழிபாட்டு முறைகளை கொண்டது. நிறைய கடவுள், ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்போ பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி இருந்ததுனால பிரிட்டிஷ்காரர்கள் இந்த பாரதத்தில் கும்பிட்ற சாமி என்னடாது, நிறைய பேர் ஒன்று கும்பிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு குழம்பி போயிருந்த தருணத்தில் இதுக்கு சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரும் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. அதாவது 1798 ஜிண்டோ அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கிறாரு. யார்னா, சர் வில்லியம் ஜோன்ஸ். இவர் ஒரு நீதிபதியுமாக மத ஆராய்ச்சியாளர் கூட இவர். நிறைய மொழிகளை கற்றுத்தேர்ந்தவர். இந்தியாவில் சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழியும் கற்றுத்தேர்ந்தவர் தான் இந்த சர் ஜான்ஸ், சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் தான். காளிதாசரின் சகுந்தலாவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் இவர் தான். முதலில் பிரிட்டிஷ் ஆவணங்களில் ஜிண்டோ என குறிப்பிட்ட நம் மதம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா, இந்து அப்படிங்கிற ஒரு விஷயமாக பரவிடுச்சு. ஒரு வகையில் இது நமக்கு பல விதங்கள் நன்மையே செய்தது அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். அதே போல் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தோம்னா, எவ்வளோ ஒற்றுமையாக நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுது. யார்கிட்டேருந்து நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, சிவாஜி, அக்பர், துளசிதாசர் இவங்க மூணு பேர்ட்டையும் நம்ம பார்க்கலாம் ஒரு ஒற்றுமையை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் பலவித அந்நிய படையெடுப்புகள், அடக்குமுறைகள், மத சண்டைகள் நிலவிய போதிலும் மத நல்லிணக்கம் ரொம்ப மத நல்லிணக்கம் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தொடர்ந்துட்டு இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி நம்ம எடுத்துட்டோம்னா, சிவாஜியின் ராணுவ பட தளபதி யாராக இருந்தார் பார்த்தீங்கன்னா மௌலானா ஹைதர் அலி கோரி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய தான். யார்னா, மௌலானா ஹைதர் அலி கோரி அப்படிங்கிறது தான் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் ராணுவ படைத்தளபதியாக இருந்தார். அதே போல் அக்பர் எடுத்துட்டோன்னா, அவரோட அரசவையில் சிறந்த நிதி மந்திரியாக அறியப்பட்ட தோடர் மால் அப்படிங்கிற ஒரு இந்துவாக தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, காலத்தால் அழியாத ராம கீர்த்தனை உருவாக்கிய துளசிதாசர் ஒரு இஸ்லாமிய மசூதியை தான் ஒரு தன் இருப்பிடமாக கொண்டிருந்தார். இப்படி மத நல்லிணக்கம் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து இந்தியாவில் வந்துட்டு இருந்திருக்கு. அரசியல் சட்டம் தந்துள்ள உத்தரவாதம் அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். யாருக்காகனா, சிறுபான்மையினர் வாழ்வுரிமைக்காக அரசியல் சட்டம் தந்துள்ள உத்தரவாதம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். இந்திய அரசியல் சட்டத்தில் சிறுபான்மையினருக்கான உரிய சுதந்திரமும் முக்கியத்துவமும் வழங்கப்பட்டுள்ளது. நமது அரசியல் சட்ட பிரிவுகள் பார்த்தீங்கன்னா, 51A எடுத்துக்கிட்டோன்னா, 26, 29, 30 ஆகியவை பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினருக்கான தங்கள் கலாச்சாரம், மொழி, பண்பாடு, மத வழிபாடு, உரிமைகள் ஆகியவற்றை கடைபிடித்து வாழ பரிபூர்ண சுதந்திரம் தந்தது தான் இந்த அரசியல் சட்டம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவில் சிறுபான்மையினர் தங்கள் வாழ்க்கையை பெரும்பான்மையினருக்காரங்களில் ஒப்படைத்துள்ளனர். அவர்களை தாழ்வு மனப்பான்மை கொள்ளாமல் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பொறுப்பை பெரும்பான்மையினரிடம் கொடுக்குறாரு டாக்டர் அம்பேத்கர். இதே போல தான்
1992 சிறுபான்மையினருக்காக தேசிய ஆணையத்தை உருவாக்கியது இந்த அரசியல் சட்டம். அதே சமயம் இந்த துறைக்கு தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தைப் போலவே பழங்குடியினர் ஆணையத்தைப் போலவே அரசியல் சாசன அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்துள்ளது 1992. இப்போ சிறுபான்மையினர் நலத்தில் தமிழக அரசு எந்த அக்கறை இருக்குது அப்படின்னு விஷயம் பார்த்தோன்னா, சிறுபான்மையினர் நலனுக்காக கவனத்தில் கொண்ட நமது தமிழ்நாடு அரசு 1989 தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தை உருவாக்கியிருது. எப்போனா 1989. அடுத்த 1999 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் குழுவை உருவாக்கியது. 2007 பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் நல இயக்க கழகத்தை அமைத்தது. இப்படி இஸ்லாமியர்கள் தங்கள் புனித தலமாக மெக்காவுக்கு செல்லவும் கிறிஸ்துவர்கள் தங்கள் புனித தலமாக ஜெருசலம் செல்வதற்கும் தமிழக அரசு மானியம் தருகிறது அப்படிங்கிற விஷயம் கூடுதலான ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது. அதே போல் சிறுபான்மையினர் ஆணையம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூடுதலான தகவலாக பார்த்தீங்கன்னா 2006 சிறுபான்மையினர் நலத்துறை என்ற தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. 2006 வெளியான ராஜேந்திர சச்சர் கமிட்டி அறிக்கை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கல்வி வேலைவாய்ப்புகள் பதவிகள் பொருளாதாரம் ஆகிய பல தளங்களிலும் இஸ்லாமியர்கள் பின்தாங்கிய நிலைமையை சுட்டிக்காட்டி வளர்ச்சிக்கு வித்திட்ட வலியுறுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 2009 பார்த்தீங்கன்னா வெளியான ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கை இந்தியாவில் ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் வளர்ச்சி தொடர்பாக பல பரிந்துரைகளை தந்திருக்கு. சிறுபான்மை இப்போ யாரெல்லாம் தலைவராக இருக்காங்க சிறுபான்மை துறையில் அப்படின்னு பார்க்கும்போது, சிறுபான்மை துறையின் தற்போதைய அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா முக்தார் அப்பாஸ் நக்வி அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் தேசிய சிறுபான்மை கமிஷன் தலைவராக இருக்கிறவர் யாருன்னா சையத் கைரோல் ஹசன் ரிஸ்வி அப்படிங்கிறது தான். துணைத் தலைவராக பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் குரியன் அப்படிங்கிறது தான். இதுதான் இவ்வளோ விஷயம் இந்த சிறுபான்மையின வாழ்வுரிமைக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஓகே, பஸ் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு பயனுள்ள தகவலோட வரேன்.